என்ன பேர் முகமது ஷிதார்டின் முகமது சாபீர். நான் வந்து 2018 யாழ்ப்பாண மருத்துவ கண்காட்சியில் அடிப்படை விஞ்ஞான பிரிவில் ஒட்டுண்ணியலு கீழே ஸ்கேபீஸை பற்றி கதைக்க போகிறேன். ஸ்கேபீஸ், இந்த ஸ்கேபீஸ் வந்து ஒரு தொற்று நோய். தொற்று நோயின்ற போது நாங்கள் சாதாரணமாக கதைக்கிற தொற்று நோயை கூட விட கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னு சொன்னால், நாங்கள் சாதாரணமாக தொற்று நோயின் கதைக்கிற நேரம் அது எப்படிப்பட்ட தொற்று நோயின்னு சொன்னால், நான் நுண்ணங்கிகளால் பரவுகிற தொற்று நோயை பற்றி தான் சாதாரணமாக தொற்று நோயின்றன எங்களை மனசில் வாருது. ஆனால் தொற்று நோயின்ற நேரம் ஒட்டுண்ணிகளால் பறக்கக்கூடிய தொற்று நோய்களும் இருக்குது. இந்த ஸ்கேபீஸ் என்று சொல்கிறது உண்ணியால், ஸ்காப்பட் ஸ்கேபி என்ற உண்ணியால் பரவக்கூடியது. இந்த உண்ணி எப்படிப்பட்ட உண்ணின்னு சொன்னால், இதால் தாவ முடியாது, மற்றபடி பறக்க முடியாது. அப்போ யோசித்தோம்னு சொன்னால், தாவ முடியாது ப்ளஸ் பறக்க முடியாதுன்னு சொன்னால் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நாங்கள் தொடுகையில் இருக்கிற நேரம் தான் சாதாரணமாக ஒரு ஸ்கேபிஸ், அதாவது சொரிசரங்கு உள்ளவர்கிட்டிருந்து இன்னொருத்தவருக்கு பரவக்கூடும். அதாவது தொடுகைன்னு சொன்னால், நாங்கள் கை கொடுக்கிறத்தாலேயோ இல்லாட்டி கட்டி பிடிக்கிறத்தாலேயோ பொதுவாக பரவாது. பொதுவாக எப்படி பரவும்னு சொன்னால், அதாவது நீண்ட நேர தொடுகையை அறிக்கணும். நீண்ட நேர தொடுகைன்ற நேரம் பொதுவாக அவரோட, அதாவது ஒரே பெட்டில் படுக்கிறது, இல்லாட்டி பொதுவாக அவரோட க்ளோத்ஸ் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா அவரோட பெட்ஷீட் போன்றதை யூஸ் பண்ணுறதால பொதுவாக வரும். பொதுவாக இப்படியான சந்தர்ப்பம் எப்போ அமையும் கூடன்னு சொன்னால், சாதாரணமாக கேம்பில் அதிகமாக நடக்கும். பொதுவாக ஆமி அவர்களுக்கு கூட, அதாவது போன அந்த அகதிகளை இருந்தவங்களுக்கு அந்த காலகட்டத்தையும் கூட இது அதிகமாக பரவிச்சு. காரணம் என்னென்னு சொன்னால், இப்படியான சந்தர்ப்பங்களுக்கு அதிகமாக வழிவகுக்கும். பொதுவாக இந்த உண்ணி என்ன செய்யும்னு சொன்னால், இந்த தோலில் போயிட்டு தோலில் மேல்படையில் என்ன செய்யும்னு சொன்னால், இப்போ சிறிய கான் போல் உருவாக்கிட்டு அந்த கானில் என்ன செய்யும்னு சொன்னால், சிறிய இந்த முட்டைகளை இடும். முட்டைகள் இட்டாங்களே வாழும். பொதுவாக இது தோலுக்கு என்ன செய்யும், ஒத்துக்காது. தோலுக்காக ஒத்துக்காதுன்னு சொன்னால் பல அறிகுறிகள் வரும். என்ன அறிகுறிகள் வரும்னு சொன்னால், இரவு நேரத்தில், முக்கியமாக இரவு நேரத்தில் என்ன செய்யும்னு சொன்னால், அதிகமாக அரிப்பு ஏற்படும். அரிப்புன்னு சொன்னால், அரிப்பு எல்லா இடத்துலையும் ஏற்படும் தான். அந்த அரிப்பு என்ன செய்யறதுன்னு சொன்னால், சில இடங்களில் முக்கியமாக ஏற்படும். முக்கியமானு சொன்னால், அந்த பொதுவாக மடிப்புகள் உள்ள கூடிய இடங்கள், அதாவது உள்ளங்கை, முழங்கால், மார்பின் கீழ் பகுதி, கழுத்து போன்ற இடங்களில் அதிகமாக இந்த அரிப்பு இருக்கும். இதில் இந்த சிவியனஸ் கூட தோல் வந்து செதில்களாக கலரும், மேலே கொப்புளம் மாதிரி வரும், வேறு பல அறிகுறிகள் வரும். இதே நேரத்தில் இது வந்து இந்த உண்ணி வந்துட்டேன்றதால ஒரே நாளில் பொதுவாக வந்துடாது. ஏன்னு சொன்னால், அந்த ஸ்கேபீஸ் வந்து, அதாவது சுகதகி ஒருத்தருக்கு டெவலப் ஆகிறேன்னு சொன்னால், அது பொதுவாக 2-6 வாரம் எடுக்கும். ஆனால் இதே ஸ்கேபீஸ் வந்து என்ன செய்யும்னு சொன்னால், ஏற்கனவே சொரிசரங்கு வந்தவர்த்தருக்கு திரும்ப வாரதுன்னு சொன்னால், அது உடனே, அதாவது 1-2 நாட்கள்லேயே ஏற்பட்டுரும். பொதுவாக நாங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்கிறது வந்து பெர்மித்ரின் க்ரீம்னு சொல்லி ஒரு க்ரீமை யூஸ் பண்ணுவோம். அந்த க்ரீம் எப்படிப்பட்ட க்ரீம்னு சொன்னால், நாங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணுற க்ரீமாக இருக்கின்றது. இப்போ இந்த ஸ்கேபி ஸ்கீம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால், சாதாரணமாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலாவது அழகாக கழுவி எடுக்கிறது, சவர்க்காரம் போட்டு. பிறகு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், அதாவது அது காய விட கொஞ்ச நேரம், அதாவது வெட்டை யூஸ் பண்ணுறது இல்லை அந்த க்ரீமை, அதாவது அந்த இடம் வந்து கழுவினத்துக்கு பிறகு, காஞ்சத்துக்கு பிறகு யூஸ் பண்ணுறது. இந்த முகம், இந்த க்ரீம் எப்படின்னு சொன்னால், பொதுவாக இது முகத்துக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, அதாவது கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. கழுத்துக்கு கீழேன்னு சொன்னால், பொதுவாக எங்களோட தோல் வந்து எப்படி இருக்கும், சில இடங்களில் தடிப்பாக இருக்கும், சில இடங்களில் மெல்லிசாக இருக்கும். பொதுவாக இந்த நகங்கடை அந்த போட்ட இடங்களில் மெல்லிசாக இருக்கும். அந்த இடங்களுக்கும் கூட என்ன செய்கிறது, சிறிய டூத் பிரஷ் இருக்குது தானே, அந்த டூத் பிரஷ் என்ன செய்கிறது, அந்த க்ரீம் எடுத்து சின்ன படையாக பூசுறது. இந்த பூசிட்டு பொதுவாக என்ன செய்கிறது, நாங்கள் விட்டுருவோம், பூசிட்டு விட்டுருவோம். அதை என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 8 மணித்தியாலமாவது என்ன செய்கிறது, ஒரு காய விட்டுறது. காய விட்டு கட்டாயம் என்ன செய்யணும், ஒரு சவர்க்காரம் போட்டு அந்த இடத்த கழுவிட்டுறது. இப்போ இதெல்லாம் பொதுவாக நாங்கள் எல்லோரும் செய்கிறது. பொதுவாக இதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு என்ன சொல்கிறது டாக்டர்கிட்ட, டாக்டர் நான் ஒரு முறை யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் போகுதில்லை. ஏன்னு சொன்னேன்னு சொன்னால், பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ண க்ளோத்ஸை வந்து நாங்கள் திரும்ப துவைக்காமல், சுடுதண்ணியில் துவைக்காமல் யூஸ் பண்ணுவோம். ஸோ திரும்ப அது வந்து, அதாவது போகாது. ஸோ என்ன செய்யணும்னு சொன்னால், கட்டாயம் நாங்கள் இந்த துணிகளை இந்த சுடுதண்ணியில் போட்டு துவைக்க வேணும். இது அடுத்தது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் வயிற்றுப்புழு கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து என்னென்னு சொன்னால், கட்டாயம் வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் குடிக்கணும். ஆனால் இதில் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கல, குடும்பத்தில் இன்னொருத்தருக்கும் அது வருதுன்னு சொன்னால், அதாவது அறிகுறிகள் தெரியுதுன்னு சொன்னால், அவங்களே யூஸ் பண்ண சொல்கிறது. அதே நேரம் இது ஒன் டைம் யூஸ் பண்ணுற க்ரீம். ஸோ இதை எல்லோரும் என்ன செய்வாங்க, நாங்கள் பொதுவாக என்ன செய்கிறது, ஒரு க்ரீம் இருந்தால் அதை முடிய காட்டையும் யூஸ் பண்ணுறது எங்கள் எல்லோரும். அப்படி செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால், பொதுவாக சிலருக்கு எலர்ஜிக் ஆகலாம், இல்லாட்டி சைட் எஃபெக்ட்ஸ் ஆகலாம், பவர் வித்தியாசப்படும்ன்றதால். ஸோ கட்டாயம் என்ன செய்கிறது, ஒரு முறை போகக்கூடிய க்ரீம் தான். போக இல்லைன்னு சொன்னால், டாக்டர் திரும்ப கன்சல்ட் பண்ணத்தான் வேணும்.